வணக்கம் இது கதையின் நேரம் இன்று உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல பெயர் வலிமை ஒரு அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியில் சுனை ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த சுனை ஆறுக்கு அருகில் புல் செழிப்பாக வளர்ந்திருந்தன அந்த இடத்தில் மான்கள் கூட்டமாக புல் மேய்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது திடீரென ஒரு சிங்கம் அந்த சுனை அருகில் வந்தது அந்த மான்களை பார்த்த சிங்கத்திற்கு ஒரே குஷி ஆகா இன்னைக்கு சரியான வேட்டைன்னு மான்கள் மீது பாய்ந்தது அந்த சிங்கத்தை பார்த்த மான்கள் பயந்து ஓடின இருப்பினும் அதில் ஒரு மானை சிங்கம் அடித்து விட்டது இதை பார்த்த மற்ற மான்கள் மிரண்டு போயிருந்தன மற்ற மான்களை நாளை பார்த்து கொள்ளலாம் என நினைத்து சிங்கம் போய்விட்டது ஒரு தைரியமான மான் எல்லா மான்களையும் பார்த்து இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளணும் அதற்கு நாம் அனைவரும் சிங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றது சிங்கம் மிகவும் பலம் வாய்ந்தது அந்த சிங்கத்தை நம்ம எதிர்க்க முடியுமா என்றன மற்ற மான்கள் நாம இதே மாதிரி பயந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம அனைவரையும் சிங்கம் அழித்துவிடும் என்றது அந்த தைரியமான மான் அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு கேட்டன மற்ற மான்கள் சிங்கம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது முழு பலத்தை கொண்டு சிங்கத்தை எதிர்க்க வேண்டும் நமக்கு ஒற்றுமைதான் வலிமை என்றது அந்த தைரியமான மான் கேட்டதும் மற்ற மான்களுக்கு தெம்பும் தனி உற்சாகமும் ஏற்பட்டது மறுநாள் அந்த அந்த சிங்கம் வந்தது மான்களை பார்த்து ஒரு பெரிய கர்ஜனை செய்தது ஆனால் மான்கள் ஒரு பெரிய கூட்டமாக ஒன்று சேர்ந்து தனது கூறிய கொம்புகளை நீட்டிக்கொண்டு சிங்கத்தை எதிர்த்து வந்தன அதை பார்த்ததும் சிங்கத்திற்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுற கூட்டம் இப்ப நம்ம முன்னால தைரியமா வருதுன்னு யோசிக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் கூட்டம் இன்னும் வேகமாக எதிர்த்து வந்து கொண்டிருந்தன அதை பார்த்த சிங்கத்திற்கு ஒரே குழப்பம் சிங்கம் குழம்பியதால் தன் கால்களை பின்னால் எடுத்து வைத்தது இதனால் நிலை தடுமாறிய சிங்கம் அந்த சுனை ஆற்றில் விழுந்து இறந்தது அதை பார்த்த மான்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலிமையாக தான் ஜெயிக்க முடிந்தது என்றன இந்த கதையில் வருவது போல நமக்கும் ஏதாவது ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்னு எண்ணாமல் நம்மிடம் உள்ள திறமையை வைத்து வலிமையாக போராடினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நன்றி